हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल पविस पैशन இன்னைக்கு குக் வித் கோமாளியில கனி செஞ்ச சுண்டைக்காய் வாழைத்தண்டு புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு நம்ம வாழைத்தண்டை மசாலா போட்டு எண்ணெயில பொரிச்சு அதுக்கப்புறமா சேர்க்க போறோம். இப்போ அது பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், கடலை மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், அரிசி மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், அதோடவே திக்கா கரைச்சி வச்ச புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இதோடவே கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி இத ஒரு திக் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்க போறோம். தண்ணி நிறைய ஆட் பண்ணிர கூடாது, கம்மியா ஆட் பண்ணா போதும். இந்த மாதிரி திக்கா இருக்கணும். இங்க நான் வாழைத்தண்டை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி தண்ணில போட்டு வச்சிருக்கேன். நீங்க கட் பண்ணும்போது கொஞ்சம் thin ஸ்லைசஸா கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப திக்கா இருந்தா அது வேகாது. இப்போ கடாய் வச்சு நம்ம டீப் ஃப்ரை பண்றதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கலாம். நாம கட் பண்ணி வச்சிருக்க வாழைத்தண்டை நம்ம प्रिபெயர் பண்ண மசாலால ஒரு வாட்டி டிப் பண்ணி இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே ஃப்ரை பண்ணுங்க, இல்லனா மேல அப்ளை ஆயிருக்க மசாலா தனியா பிரிஞ்சு வந்துரும். இந்த வாழைத்தண்டு லைட் பிரவுன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ள வாழைத்தண்டு நல்லா வெந்துரும். இப்போ நம்ம குழம்பு प्रिபெயர் பண்றதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், கடலை பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், இதோடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதோடவே சின்ன வெங்காயம் ஒரு 10 ல இருந்து 12 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பிரவுன் ஆகுற வரைக்கும் இத ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறிச்சு. இப்போ வந்து 4 பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், அந்த பூண்டை இடிச்சு சேர்த்துக்கலாம். தக்காளி ஒன்னு குட்டி குட்டியா கட் பண்ணது சேர்த்துக்கலாம். இத ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் salt சேர்த்துக்கலாம். salt சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு 5 நிமிஷம் குக்க பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வெந்திருக்கு, கலரும் மாறி இருக்கு. இப்போ இதோட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், மல்லி தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாஸ்லாம் நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இங்க புளிய திக்கா கரைச்சி 1/2 கப் எடுத்துக்கேன். இந்த புளி தண்ணிய சேர்த்துக்கலாம். இதோட தண்ணி 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இத மூடி வச்சு 8 ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேல தனியா வரணும். 10 minutes கழிச்சு பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு மேல வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். ஒரு panல எண்ணெய் ஹீட் பண்ணி சுண்டைக்காவை ஃப்ரை பண்ணிக்கிறேன் நான். உங்ககிட்ட பச்சை சுண்டைக்காய் இருந்தா அது குழம்பு கொதிக்கும் போதே சேர்த்து அதோட வேக வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சுண்டைக்காவை அந்த குழம்போட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சோண்டு நல்ல எண்ணெயை ஊத்திட்டு நம்ம ஆஃப் பண்ணிரலாம். இந்த வாழைத்தண்டு குழம்பு ரொம்பவே டிஃபரெண்டா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஈஸியான இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு பவிஸ் பேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.